வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 7-6 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். t> r = 0 எனும் எண் நேரத்திலும் ஒரு துகளின் நிலை s(t)(t^-3) - 6t²+9t+1 எனும்படி கிடைமட்ட நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. இங்கு S என்பது மீட்டரிலும் T வினாடிகளிலும் கணக்கிடப்படுகிறது. பாருங்கள், இங்கே T நேரம் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், ப்ளஸ்ல தான் இருக்கும். அப்போ 0 என்ன நாள் இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கலாம். அந்த துகள் வந்து நேர்கோட்டில் நகருது, அது நகரக்கூடிய இடப்பெயர்ச்சி இங்கே கொடுத்துருக்காங்க S(t). எடுத்து எழுதிட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், துகள் ஓய்வடையும் போது நேரம் என்ன. அப்போது துகள் ஓய்வடையுது அப்படின்னா அதனுடைய திசை வேகம் வெலாசிட்டி என்னவாக இருக்கணும், 0 இருக்கணும். இங்கே இருக்கிறது இடப்பெயர்ச்சி. நமக்கு என்ன வேணும், திசை வேகம் வேணும், வெலாசிட்டி வேணும். அப்போ இதை ஒரு தடவை நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். அப்போது வெலாசிட்டி V(t) திசை வேகம் = இந்த S இருக்கு இல்லையா, இதை நம்ம வகையிடணும். எதை பற்றி, எதை பொறுத்து, டீயை பொறுத்து, சரியா. = வகையிடுங்க, அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து நம்ம என்ன செய்யணும், 1 மைனஸ் பண்ணணும். அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டோம், 3 1 மைனஸ் பண்ணால் 2. திரும்ப டீயை பொறுத்தே வகையிட்டால் 1. அந்த 1 எழுதுன அவசியம் இல்லை, எழுதுனாலும் தப்பு கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள், 6 இருக்குது, இதை வகையிட போகிறோம். அந்த அடுக்கு இருக்கு இல்லையா, அது முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். திரும்ப டீயை பொறுத்தே வகையிட்டால் 1+9 அப்படியே வந்துடும். டீயை பொறுத்து வகையிட்டால் 1 மாறி இல்லையா, வகையிட்டோம்னா 0 மாறிடும். அப்போ பாருங்கள், சுருக்கிடுங்க, 3t²-6 2t+9 இதான் என்னது, இதனுடைய திசை வேகம் வெலாசிட்டி. இப்போ பாருங்கள், முதல் க்வெஸ்சனுக்கு போகலாமா, எப்போ துகள் ஓய்வடையும். இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, திசை வேகம் இது 0 இருக்கும்போது ஓய்வடையும். அப்போ V(t) = 0 V(t) = 0 இதுக்கு நம்ம 0 கொடுக்க போகிறோம். எப்படி பாருங்கள், 0 இதுன்னு எழுதினாலும் சரி, இது = 0 எழுதணும் சார், 2 தான். அப்போ 3t²-12t+9 = V(t). V(t)க்கு பதிலாக 0. இப்போ பாருங்கள், எல்லாமே 3 மடங்காக இருக்கா, 3 கொண்டு வகுத்துருங்க, வகுத்தல் பை 3. 3 கொண்டு வகுத்துருமுன்னா வெறும் t² மட்டும் வரும். இங்கே 3 கொண்டு வகுத்தோம்னா 4 3 12 4t. இங்கே 3 கொண்டு வகுத்தோம்னா 3 3 9 3, சரியா. 0 கொண்டு வகுத்தா 0 தான். இது ஒரு இருபடி சமன்பாடு, காரணிப்படுத்திடலாமா. t² கேளு 1, மாறிலி உறுப்பு 3, பெருக்குனா 1 3 3, கூட்டினா என்ன வரணும், -4 வரணும். அப்போ எந்த நம்பர், 1 3 3, ரெண்டுக்குமே மைனஸ் பாருங்கள், மைனஸை மைனஸை பெருனா ப்ளஸ்ஸு, 1 3 3, -1 -3 கூட்டினா -1, கரெக்டாக வந்துருச்சா, பை டி, சரியா. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், t-1 × t-3 = 0. ரெண்டாக பிரிச்சுருங்க, t-1 = 0, t-3 = 0. அப்போ இங்கே t = +1, அதுக்கடுத்து இங்கே t = வலது கொண்டு வந்தால் +3 மாறிடும். தேர்ஃபோர் t = 1 t = 3 எனும்போது துகள் என்ன செய்யுது, ஓய்வடையும். துகள் ஓய்வடையும். அடுத்தது 2 பாருங்கள், துகள் திசை மாறும்போது நேரம் என்ன. அதாவது இந்த துகள் இருக்கு இல்லையா, நேர்கோட்டில் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது, அது எப்போ திசையை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா அதனுடைய திசை வேகம் வெலாசிட்டி 0 இருக்கும்போது. அப்போ பாருங்கள், அவருடைய வெலாசிட்டி திசை வேகம் எப்போ வந்து ஓய்வடையுதுன்னா 1 வினாடியிலையும் 3 வினாடியிலையும் என்ன செய்யுது, ஓய்வடையுது. அப்போ இந்த ஓய்வடையும் போது தான் என்ன செய்யும், அதனுடைய எதை மாற்றிக்கொள்ளும், திசையையும் மாற்றிக்கொள்ளும். அதை இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம எழுதிட்டா போதும், இதே தான் நமக்கு ஆன்சர். எப்படி எழுதலாம் பாருங்கள், துகள் ஓய்வடையும் போது தனது திசையை மாற்றிக்கொள்ளும், தனது திசையை மாற்றிக்கொள்ளும். அப்போ இந்த துகள் எப்போ வந்து திசையை மாற்றுது, t = 1 இருக்கும்போதும் t = 3 இருக்கும்போதும். தேர்ஃபோர் t = 1 t = 3 எனும்போது துகள் தனது
திசையை மாற்றிக்கொள்ளும். தனது திசையை மாற்றிக்கொள்ளும். சரியா? ரெண்டாவது முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள் மூணாவது. மூணாவது என்ன பாருங்கள், முதல் இரு வினாடிகளில் துகள் பயணிக்கும் மொத்த தூரம் எவ்வளவு? பாருங்கள் முதல் எத்தனை வினாடி, ரெண்டு வினாடி தான். அப்போ பாருங்கள் துகள் இங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பிக்கும் போது ஜீரோ வினாடி. சரிங்க, எத்தனை வினாடியில் வந்து அது திசையை மாற்றுது? ஒன்றா இருக்கும்போது ஒரு வினாடியில். அப்போது ஒரு வினாடி ஆயிடுச்சு, எந்த பக்கம்னாலும் அது மாற்றலாம், இந்த பக்கம் போகலாம், இப்படி மாறுது, திசையை மாற்றுது. அப்போ திரும்ப மூணு வினாடிகளில் போய் வேற எங்கேயோ திசையை மாற்று, நம்ம அதுக்கு மேலே போகலை. என்ன கேட்டிருக்காங்க? முதல் இரண்டு வினாடிகளில். அப்போ ஜீரோலேருந்து ஒன்று, ரெண்டு எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும் இல்லையா, ஒன்றுக்கு மூணுக்கும் நடுவில். இதுதான் கேட்டிருக்காங்க, இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் நமக்கு எஸ் ஆஃப் டி என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி நடுக்கு மூணு மைனஸ் ஆறு டி ஸ்கொயர் ப்ளஸ் 9 டி ப்ளஸ் 1 இதானே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இரு வினாடிகளில் பயணித்த மொத்த தொலைவு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் இதிலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம், எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 0 மாடுலஸ். சரியா? மைனஸில் வந்தால் ப்ளஸில் மாற்றிக்கின்னு என்ன தொலைவு ப்ளஸ். அதுக்கடுத்து பாருங்கள் இங்கேருந்து இங்கே நமக்கு இங்கே வந்து திசையை மாற்றுது, அதனால் எஸ் ஆஃப் 1லேருந்து எஸ் ஆஃப் 0 மைனஸ் பண்ணோம், நமக்கு ரெண்டு வினாடி தான் வேணும். அப்போ எஸ் ஆஃப் 2லேருந்து எஸ் ஆஃப் 1 மைனஸ் பண்ணணும், எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப் 1 மாடுலஸ் போட்டுங்க. இதான் என்னது, இரண்டு வினாடிகளில் பயணித்த தொலைவு. அப்படி பிரதிடுவோமா? பாருங்கள் டிக்கு பதிலாக 1, இந்த இடத்துல 1 பிரதிட்டால் 1 அடுக்கு 1, 1 அடுக்கு 3 1 தான், மைனஸ் டிக்கு பதிலாக 1. இங்கே என்னாகும், 1 பிரதிட்டோம்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 மைனஸ் 6 பெருங்கன்னா மைனஸ் 6. இந்த இடத்துல டிக்கு பதிலாக 1, 1 9 9 ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள் 0 பிரதிட்டு போகிறோம், மைனஸ் போட்டுடணும், 0 பிரதிட்டால் இது ஃபுல்லாக 0, 0 பிரதிட்டால் இது ஃபுல்லாக 0, 0 பிரதிட்டால் இது ஃபுல்லாக 0. அப்போ எது மட்டும் வரும், 1 மட்டும் வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ் 1 வந்துடும். அதுக்கடுத்தது ப்ளஸ் எஸ் 2 பாருங்கள் என்ன செய்ய போகிறோம், டி இருக்க இடத்துக்குலாம் 2 பிரதிட போகிறோம். பிரதி இல்லாமா, இந்த டீக்கு பதிலாக 2, 2 அடுக்கு 3, 2 அடுக்கு 3 எவ்வளவு, 8, 2 பெருக்கள் 2 பெருக்கள் 2. சரியா? அதேமாதிரி இந்த இடத்துல 2 பிரதிட போகிறோம், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 மைனஸ் 6 பெருக்குனா மைனஸ் 24. இந்த இடத்துல டீக்கு பதிலாக 2, 9 2 18 ப்ளஸ் 18, இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்தது மைனஸ் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும், எஸ் 1 மைனஸ் பண்ணணும். சரியா? ப்ராக்கெட் போட்டுருவோம், இந்த இடத்துல டீக்கு பதிலாக 1, 1 அடுக்கு 3 1 மைனஸ், இந்த இடத்துல டீக்கு பதிலாக 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 6 6, இந்த இடத்துல டீக்கு பதிலாக 1, 1 9 9 ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். இதை சுருக்கிடலாமா, இதை சுருக்கிட்டால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும், ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், இந்த இடத்துல பாருங்கள் என்ன வரும், 1 10 11 11 மைனஸ் 6 மைனஸ் 1 அப்போ மைனஸ் 7. சரியா? மாடுலஸ் அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ், இந்த இடத்துல இதை சுருக்கிடுவோம், முதல்ல 18 18 ஒரு 8 26 26 1 27 27லேருந்து 24 கழிச்சோம்னா 3 மைனஸ், இந்த இடத்துல பாருங்கள் 9 9 1 10 10 1 11 11 6 கழிச்சோம்னா 5. இது வந்து இந்த வெளியில் இருக்க மைனஸ் அப்படியே வந்துருச்சு, உள்ளே சுருக்குங்க, 1 9 10 10 1 11 11 6 கழிச்சோம்னா 5. சரியா? ஈக்குவல் டு 11லேருந்து 7 கழிச்சோம்னா 4 மாடுலஸ் ஆஃப் 4 மட்டு ப்ளஸ், இந்த இடத்துல 3 மைனஸ் 5 என்ன வரும், மைனஸ் 2. 4 மட்டு மாடுலஸ் எடுத்தோம்னா ப்ளஸ் 4 மாறிடும், அங்கே ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ ப்ளஸ் 4 அப்படியே தான் வரும். மைனஸ் 2 மட்டு எடுத்தோம்னா ப்ளஸ் 2 மாறிடும். அப்போ ஈக்குவல் டு 6. அப்போது அந்த துகள் முதல் இரு வினாடிகளில் பயணித்த தொலைவு எவ்வளவு, 6 அடி. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.